தேவனின் அசைக்க முடியாத வார்த்தையை படிக்க ஒரு சந்தர்ப்பம் வார்த்தையை கேட்கலாம், அதிலுள்ள அவருடைய வெளிச்சம் ஆரம்ப புத்தகம் 1:3 பாடல்கள் 119:105 நீதிமொழிகள் 6:23 இன்னொரு வார்த்தை உமது வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்க 119:130 ஜனங்களும் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது அது சரியானபடி வாழ்வதற்கு புரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இருதயத்துக்குள்ளே வார்த்தை போகும் பொழுது இந்த லீலியாக போனது பேசும் நேரம் அந்த நேரம் அந்த உள்ளுக்கு போன வார்த்தை அல்லது வெளிச்சம் வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒளியை போல இருக்கிறது. வாழ்வதற்கு வழிகாட்டும் ஒளி, இவங்க பட வேணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் இந்த உலகத்தில் அவரது மாத்தை விட மெய்யான வெளிச்சம் இல்லை. அவரது வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை, யேசுவின் வாழ்க்கை, உயிர். இது சரியாக வெளிச்சமாக கிடைக்கும் வரை என்னுடைய அபிப்பிராயம் சுமார் கடமைக்காக மனதால் தெரியும் தேவனுடைய வார்த்தைண்டு கொஞ்சம் அதிகாரம் வாசிப்பாங்க, வாலிபரம் மாட்டாங்களோ, கல்யாணம் முடிச்சாங்களோ முடிக்காதாங்களோ, பரிசம் பகலிலே தேவையான சூரியன் வெளிச்சத்தை மரங்களுக்கு மனுஷனுக்கும் கொடுத்த தேவன் எங்கள் இருதயத்துக்கு எங்கள் உணர்ச்சிகளுக்கு உள்ளான இந்த மனுஷனுக்கு
வெளிச்சம் தேவை என்பதை அறிந்து அவரது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதுதான் சாப்பாடு, அதுதான் விடுதலை, அதுதான் பாதுகாப்பு. I'm not teaching for the sake of teaching. I enjoy it. David சொன்னார், மகிழ்கிறேன் கட்டளையில். உமது வார்த்தை என்றும் வரவேன். Sapling happens to you inside when you hear the tune. I'm not going to judge you, but to me, yes. இலங்கையிலேயே இருக்கின்ற
அப்பன்மார் தாய்மார், உன் வீட்டார், உன் சகோதரங்கள், உன் நண்பர்கள், உன் சூழ்நிலை இருந்த நண்பர்கள் மட்டக்களப்பிலே இருக்கும் ஜனங்கள், ஸ்கூல் பிள்ளைகள், எத்தனை பேருக்கு அவர் வாயால் வந்த வார்த்தையை கேட்டு விடுதலை அடைவோ, ஆறுதல் அடைவோ கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அனைவர் வஞ்சிக்கப்படுவார்கள்.
கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதையர் கிறிஸ்தவ சபையிலே நான் இருக்கிறேன் என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள போதையர்கள் கள்ளமை பெயர்கள் யுத்தம் தொடர்ந்து நடக்குது. சபங்கள் எல்லாம் வளர்த்தாட்டி வச்சிருக்கிறார்கள். யுக்ரைன் ஒரு இடத்திலே கொண்டு விட அந்த ஜனங்கள் எடுக்க வேண்டிய சாமான்களை எல்லாம் எடுத்து கொண்டு கிட்ட இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடியிருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் பிள்ளைகளோடு சத்தியா பார்த்து அங்கே ஸ்டேஷன்ல ஒரு கொண்டு வந்து விழுந்தது. ஆன் தி ஸ்பாட் 50 பேர் மரித்தார்கள். பிள்ளைகள் மூடி மூடி வைத்திருக்கிறார். ஓ மை காட். யுத்தத்துக்கு தப்பி ஓட போன கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே
சுடர் விட்டு எரிகிற விளக்குகளாக எல்லா மனுஷரும் மறந்திருப்ப வேண்டும். இன்க்ளூட்ஸ் த பிரசிடென்ட், த பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல் த பீப்புள். கலவெடுத்தால் கலவெடுத்து தெரியாதா? அது என்னுடையது அல்ல. அந்த பணமோ காணியோ அந்த பொருளோ தெரியாதா? இதுக்கு வேதத்தை வார்த்தையை ஆராய்ஞ்சு படிக்க வேணுமா? ஒரு லாயர் சட்டத்தரணியை நான் சந்தித்த நேரம் அவர் ஒரு காரியம் சொன்னார், நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை. இந்த நாட்களிலே உண்மையை வெளியே கொண்டு வர ஒரு இலங்கை ஜனங்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறார்கள். அதை நாங்கள் அறிந்தது. அதே நேரத்திலே சில கிறிஸ்தவ சபையின் தலைவர்கள், கார்டினல்ஸ், சர்ச் ஃபாதர்ஸ் were dumb.
ஆனா டானிக்கு மயமையும் நன்றிகளும். இப்பொழுது கிறிஸ்தவ கூட்டங்களின் தலைவர்கள் வழியாலே வந்து உண்மையை கேட்கிறார்கள். வெரி குட். பால் சொன்னான், சபை வந்து சர்ச்சன் உண்மையின் தூண். The pillar of truth. Can you get that scripture? Pillar of truth. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை பால் திமத்தை எழுதுகிறான். நீ அறியும்படி வேலையை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு எது வீடு? சர்ச். அழைக்கப்பட்டவர்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய கூட்டமாய் உண்மைக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிற செய் உண்மையின் தூண். இஸ் த பில்லர் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத். நாங்கள் தான் உண்மையை எடுத்து காட்டுறார்கள். ஏன் உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது? உலகம் தான் எதிலே தடுமாறுகிறோம் என்று தெரியாது இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களிடத்திலே தான் வெளியாலே அழைக்கப்பட்டவர்களிடத்திலே வெளிச்சம் இருக்கிறது. That's why Yeshua said, you are the light. Did you not know? கிறிஸ்தவர்களின் பெயர் கொண்ட இப்படியான ஜனங்களும் மயமானத்திலும் பொய்யர்களாகவும் ஜீவித்துக் கொண்டு தெரிகிறார்கள். சூரிய நாளிலே கூடிக்கொண்டு நூற்றுக்கு நூறு விதம் உண்மை. நேற்றைய தினத்திலே எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் போதகர்கள் scribes, those who teach deeply of the statutes, ordinances, the Torah. ஆழமாக அவரது வார்த்தை ஆலோசனை கட்டளைகளை கற்பிக்கிறவர்கள் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இவர்களை சந்தித்தார். போதகர்கள் மெய்ப்பர்கள் வழிகாட்டிகள். நாங்கள் நேற்றைய தினம் வந்து முடிச்சது யோகனான் 8 31 இருந்து போவோம். This is so important. Yeshua தேவாலயத்திலே யூத சபையிலே சந்தித்த பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் போதகர்கள் மெய்ப்பர்கள் கைட்ஸ் வழிகாட்டிகள் வார்த்தையிலே எப்படியாய் போக வேண்டும் என்று அவரது கட்டளை ஆலோசனை வார்த்தையை ஆழமாய் கற்பிக்கிறவர்கள் the scribes, பரிசேயர்
சதுசேயர் வேதபாரகர்கள் வித்தியாசமான உடுப்பு போட்டிருந்தார்கள். That's no problem. இவர்களை யேசுவை சந்தித்து அவர்களோடு பேசின பொழுது என்ன என்ன உண்மைகள் வெளியாலே வந்தது. யேசுவை எப்படியாக அவர்களை கணித்தார், நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போது நடந்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் மேய்ப்பர்கள் மேய்ப்பரண்டவர்களை சொல்ல மாட்டான். இப்ப பாஸ்டர் என்றால் கழுதாவளை ஸ்கூலுக்கு போகாத வாழ்க்கையிலே ஒரு கிளவிக்கு தெரியும் சர்ச் என்றா பாஸ்டர் என்றா. அவ்வளவு பொதுவாக அந்த சொல் வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையை சொல்லுகிறேன், ஆனா இயேசுவை உண்மையை சொன்னதும் அவர்கள் பல்ல கடித்தார்கள். அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நான் எப்படியாய் ஜீவிக்கிறேன், பரிசேயர் சுபாவம் எனக்கு இருக்கிறதா, சாதாரண விசுவாசியாதது அப்படியும் சொல்லாது. வழியார் அழைக்கப்பட்டு அவர் வார்த்தையை பின்பற்றுகிறேனா, கட்டளை அல்லது சும்மா போய் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் உட்கார்ந்து ராப்போசனம் எடுத்து அந்த காணிக்கையும் தசமாவும் எதுவும் அதையும் போட்டுட்டு அதிலையும் செல்லப்படும் திரடி. எத்தனை பேர் உலகத்திலே இலங்கை இந்தியா அந்த wonderful sweet Jesus. அவரை குறித்து தான் அவர்களுக்கு கேட்க விருப்பம். ரசிக்கிறார், விடுவிக்கிறார், நேசிக்கிறார், இயேசுரண வைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு கைவிடார், கண்ணி துடைப்பார். This is what the people are eager to hear. இதைத்தான் கேட்க வாஞ்சியாயிருக்கிறார் ஜனங்கள். 2000 வருஷங்களுக்கு முதலே தேவன் தமது மகனை குறித்து அறிவிக்காத இன்னும் ஒரு இயேசு அறிவிக்கப்பட்டது பவுலின் நாட்களிலே. முதலாம் நூற்றாண்டை விடுவோம், பவுல் ஓகே 1900 வருஷங்களாக போய்விட்டது. இப்ப எந்த இயேசு பிரசங்கிக்கப்படும், எங்கே அவர் கொண்டு வந்த ஒரே செய்தி The kingdom, வர இருக்கும் ராஜ்யம் எங்கே, அமெரிக்கா கனடா யூரோப் மெட்டாக்கள் அதில் இருந்து புறக்கி எடுத்த இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாம் The Holy Spirit speaking in tongues. மனுஷர்களை இயேசுவை சந்தித்தார். அவர்கள்
ஜனங்களுக்கு வழிகாட்டிகளாக போதகர்களாக மெய்ப்பர்களாக இருந்தார்கள். ஆனால் தடுமாறினார்கள். ஏசுவா கதைச்சு கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் அடிமைகள் அல்ல, நாங்கள் ஆபிரகாம் வேசித்தனத்திலே உங்களோட பாஷையில சொன்ன அம்புல பிறந்தாக்கள். இது எங்களுக்கு தாப்பன் ஆபிரகாம். இயேசு சொன்னார், ஓகே எனக்கு அது தெரியும், ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையை நீங்க பின்பற்றிருப்பீங்க, அவன் செய்ததை செய்திருப்பீங்க. அப்படி இல்லையே, நீங்க என்ன கொல்ல பாக்குறீங்களே? அவங்க உண்மையாகவே கொல்ல பார்த்தாங்க. இப்ப இருக்கிற போதகர் மெய்ப்பர்கள் அதிக பேர் இவங்கட டிபார்ட்மெண்ட்ல கம்பெனியில இருக்கிறார்கள். தகப்பன் யாருன்னு தெரியாது. They're just doing the same thing with the words. மரணமும் வாழ்க்கையும் நாவின் அதிகாரம். ஏன் பொங்கி இந்த வார்த்தைகளை கேட்டோன்னு விரோதித்து கோபம் அடைய வேணும்? உள்ள தகப்பன் வேறு, அதுக்கு பிறகு அவர்கள் தேவனிடத்திலே கேட்டிருக்கிற உண்மையை நான் உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன். நீங்களும் என்ன கொள்ள தேடுகிறீர்கள்? நீங்கள் பிதாவினிடத்திலே கேட்டதை செய்கிறீர்கள். நான் பிதாவினிடத்திலே கண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் கண்டதையும் சொல்கிறதையும் நான் விளங்கப்படுத்தினேன். சிலருக்கு அது பட்டது, எல்லாருக்கு பரல. டேடி மகனை பார்க்கும் பொழுது என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவருக்கு சொல்ல தேவையில்லை. பார்க்க பார்வையிலே மகனுக்கு தெரியும் டேடி என்ன சொல்றாரு. அதான் அவரிடத்தில் கண்டதை உங்களிடத்தில் பேசுகிறேன். அது தேவ குடும்பத்திலே உள்ள நெருங்கிய உறவு மகனுக்கு தெரியும். டேடிய பார்த்த உடனே அதை பேசுவார். That came as a light to me while I was speaking to you over here. உங்களோடு பேசும் பொழுது அது எனக்கு அந்த வெளிச்சமாக கிடைத்தது. நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஏசுவா சொன்னார், நான் கண்டதை பேசுகிறேன். There are so many other pictures that you're looking at right on the face. என்ன பேருக்கு அவரிடத்தில் கண்டதை நீ மறக்காமல் இருக்கிற வேலை போடுகிறோம். தரிமானம் That's a very good one. அவரிடத்தில் கண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வேசித்தனங்களை எங்களுக்கு ஒரே பேதான் உண்டு, அவர் தேவன் உண்டு. யேசுவா சொன்னார், ஓகே தேவன் உங்கள் தடியாக இருந்தால் என்னை நேசிப்பீர்கள். இவ்வளவு ஒரு வெளிப்படுத்துதல்
எனப்பட்ட பாஸ்டர்ஸ் எனப்பட்ட மனுஷர்கள் மற்ற பட்டாக்கள் விட்டு பிரிஞ்சு போனாக்கள் எவராயும் இருக்கட்டும் பாதி வழியில் இப்ப அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். டனி அதி உயர்ந்த தேவன், யேசுவாவின் தேவன், யேசுவாவின் டனி அவர்களுக்கு தகப்பனாக இருந்தால் யேசுவாவின் வார்த்தையின்படி என்னை நேசிப்பார்கள். நான் தேவனிடத்திலே இருந்து என்னில் அன்பாக இருப்பீர்கள். தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் 42 வார்த்தை. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரை என்னை அனுப்பினார். டேடிய மகனுக்காக நான் சொல்லுவேன், நானாக இந்த விதமான வேலையை விரும்பி எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் என்னை அனுப்பினார். வேறொருடத்தில் இருந்து பேசி கௌ ஐ எம் கம்மிங் வித் யூ. Why are they hating me? என்று வரை ஏன் அதுக்கப்புறம் அங்காத சொல்லுகிறார், என் வார்த்தையை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்கு குழம்புது? ஈஸ்வர தம்மையின் அறியம் என்றும் பத்தானே பேசினார். எப்பொழுதும் தேவரிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உன் பரிசுத்தாவியங்க மூண்டாமல் நீ கோபிக்கிறாய், இதை விளங்கப்படுத்த முடியாது, இது வெளிச்சமாக உள்ளே வர வேணும். There is no way. வார்த்தையின் உட்பிரவேசம் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்திலே தான் நாளுக்கு நாள் நடக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 4:18. உள்ளே போறவு வார்த்தையின் வெளிச்சம் இல்லாம எதிர நடக்க போறாய். உன் சிந்தனைகளிலே உன் யோசனைகளிலே நடக்கும் நேரத்திலே உனக்கு அவன் மாட்டுக்காரன் கம்போட்டரமாய் பின்பக்கமா மாற்ற மாட்டுக்கு பின்னால உனக்கு கம்போட்டுறது பெய். எபேசியர் 2:3 வார்த்தை. என் போதனையை உங்களுக்கு கேட்க மனமில்லை அல்லவா? குரடாக்கப்பட்டது, வெளிச்சம் இல்லை, உலகத்தில் இருந்து வெளியே அழைக்கப்படவே இல்லை. வரும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். காயின் பிசாசினால் உண்டானவன். 1 யோகனான் 3 இதில் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதை அறியலாம். 2 செயல்களும் வித்தியாசம். ஆபேல் காயின். ஆபேல் தகப்பன் ஆதாமனிடத்திலே பெற்ற வழியை பின்பற்றினான். இரத்தத்தின் மூலம்தான் நான் தேவன் அன்னை போகலாம். எஸ்,
அவன் தாப்பனுக்கு கட்டாயம் சொல்லி தந்தது அப்படி அவனுக்கு தெரியும். அவன் ஆடுகளின் ரத்தத்தின் மூலமா அவன் இவன் வந்து சபிக்கப்பட்ட பூமியின் மறக்கறியாத இதுகளை கொண்டு போனான். காயினுடைய வழி ரெண்டு மூன்று இடங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பீட்டர் சொல்லினா யூதா சொன்னான் கடைசி வெளிப்படை புத்தகத்துக்கு முதல் புத்தகம். காயின் வழியாக ஓடினார்கள். பெலியாமின் கூலிக்காக ஆசைப்பட்டார்கள். கோராகும் முரசாட்டத்திலே பிடிபட்டார்கள். கெட்டு போனார்கள். பிழை அதை செக் பண்ணினேன். அப்பொழுதோ அழிந்து போனார்கள். எத்தனை இடத்துல அவன் மாத்தி போட்டு எழுதி போட்டான். தேவன் தன்னுடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவனோ அவன் அழிந்து போகாமல். ஓகே, சோ இந்த போதகர்கள் மேய்ப்பர்கள் இந்த பைபிள் டீச்சர்ஸ் இந்த தேவாலயத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு தங்கள் தகப்பன் பிசாசு என்று அறியவில்லை. You want to call it avargal mandapam synagogue jewish synagogue avargal koodum anda idam ivargal thangal koodu mandapam than church endran avul adhukku naan varavilla enna maakalukku theriyadhu. மண்டபம் சர்ச்சல்ல, இயேசுவின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய கூட்டம். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் மற்றபடியால் இப்ப அப்படி உங்கள் தகப்பன் பெயர் சொன்னது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கு எத்தனை பேர் இலங்கையில் மட்டுமல்ல உலகெங்கும் தங்கள் தகப்பன் பெயர் தெரியாமல் சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்களிலே ஜனங்களை வழி நடத்துகிறார்கள் இருக்க மாட்டார்கள். யேசுவம் எந்த அவர்கள் யேசுவின் வார்த்தையை எதிர்த்த நேரம் ஏன் அவர்களுக்குள்ளே அந்த நிலைமை பிழை? அவர்கள் பிசாசினாலே உண்டானவர்கள். அவருடைய வார்த்தையை கேட்க மனமில்லை. இவன் எதை அது கேட்கறது? முந்தைய நல்ல சொன்னவர் இப்ப வார்த்தையெல்லாம் மாறி போச்சு. நீ ஒரு கள்ளன் என்று உனக்கு தெரியுமே. நீ எவ்விதமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டாய் என்று உனக்கு தெரியுமே. உனக்கு கீழே இருந்த ஜனங்கள் அவர்கள் சொல்லுவார்களே, அந்த வாலிப பொம்பளை பிள்ளைகள் சொல்லுவார்களே, அவர்களுக்கு அறிவு இருக்கவில்லை. வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். பிசாசு தகப்பன் இங்க படிப்பித்தல் நடக்குது யூத ஜனங்களுக்கு. இயேசுவை சொன்னார் ஒரு தடவை, அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கிற கட்டளைகள் வார்த்தைகள் அதன்படி கீழ்ப்படிந்து நடவுங்கள். கேள் அவர்கள் வாழ்க்கையை காப்பி பண்ண வேண்டாம். இதுல இருக்கு
உங்க வாழ்க்கையை இன்னும் அப்படி சொல்ல வேண்டியதா இருந்தது. அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய தேவனுடைய போதனையை சொல்லிக் கொடுக்க மெய்ப்பர்கள் போதகர்கள் பைபிள் டீச்சர்ஸ் இருக்கவில்லை. அட்லீஸ்ட் நிகோதேமஸ் கொஞ்சம் தொடுபட்டு இரவு நேரத்தில் வந்தவன் அவரை சந்திக்க ஒரு மனுஷனோடு கூட இருந்தாலொழிய நீர் செய்கிற அற்புதங்களை யாராலும் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், ஒரு மனுஷன் மறுபடியும் அதுக்கு மறுபடி கொடுக்காம இயேசுவை என்னையும் பேசுறார். ஒரு மனுஷன் மறுபடியும் பிரபாமல் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுமொழி நிக்கோதேமுக்கு கொடுக்கப்பட்டது. யாராகுதல் எனக்கு காண்பீர்கள். இயேசு அதை எந்த இடத்திலே வேற எந்த இடத்திலே அறிவித்தார்? அது செய்தியல்ல, அது என்ன செய்தியல்ல? அவர் கொண்டு வந்த நான் செய்தி வரை இருக்கும் தேவனுடைய ராஜ்யம். If you can show it to me anywhere, he spoke about born again. Now, இருந்து உட்கார்ந்து தேடிப்பார். Never. What about apostles? நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். Never. கிறிஸ்தவ சபையினப்பட்ட கூட்டங்கள் அதை தான் சொல்லுகிறது. டோட்டலி சோ பிசாசை தகப்பனாய் கொண்ட மெய்ப்பர்கள் போதுகிறீர்கள் பாஸ்டர்ஸ் நிறைய உண்டு. இலங்கையில் மட்டுமல்ல எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு தெரியுமா தகப்பன் பெயர்ண்டு நூற்றுக்கு நூறு வீதமே இல்லை. யேசுவை சொல்லியும் அவர்கள் நம்பவில்லையே. படிப்பித்தார்கள், ஜனங்களை வழி நடத்தினார்கள். அதான் இயேசுவை சொன்னார், அதுக்கு நாங்க இன்னும் வரே இல்லை. அந்த சாடி குரோட்டு வழிகாட்டிகளே, you blind guides. ஏன் குரு தாப்பன் பேய் அப்படி வழியும் மாறுக? நீங்கள் உங்கள் தகப்பன் பிசாசானவனால் உண்டானவர்கள், மெய்ப்பர்கள் போதகர்கள் பைபிள் டீச்சர்ஸ் அந்த ஜனங்களை வழி நடத்த இப்பவும் நிறைய உண்டு. ஜனங்களுக்கு தெரியாது. அறிவு போதாது. பெரியவங்க பண்றவங்க எல்லாம் பாஸ்டர். சிலாக்கள் தங்களை பாஸ்டர் என்று நிரூபிக்க நாங்க எங்களை தெரியாதா? நாங்க அவரோடு தான் இருந்தோம். நாங்க
வழி நடத்துவார்கள். ஜனங்கள் அவரை மெய்யான ஒரு மெய்ப்பன் போது பாசர் எண்ணுவார்கள். அவர்களுக்கு அறிவும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. சொல்ல போனால் அவர்கள் உலகத்தால் இந்த மெய்ப்பர்கள் பாசை போல. இந்த பரிசெயர் சசேயர் எல்லாம் உலகத்தாரா? நூற்றுக்கு நூறு வீதம். சூஷர்கள் அவர் கதைக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மூவியிலே யேசுவுக்கு நடிகர் அதுக்கு பின்னாடி சூஷர்கள் அவர்கள் உலகத்தார்கள். டனி அவர்களை பீட்டர் ஜான் ஜேம்ஸ் ஆண்ட்ரூ அவர் சொல்லி இவர்களை தெரிவு செய்து எடுத்தார். உலகத்தில் இருந்து வெளியே வந்தார்கள். உலகத்தில் இருந்து நீ தெரிந்து எனக்கு கொடுத்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். மெய்ப்பர்கள் போதகர்களாக அந்த இடத்தில் இருந்த யேசுவை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் உலகத்தார் டனி அவர்களை வெளியே அழைக்கவில்லை. Now you understand? So யேசுவை சொன்னால் we'll come to that. என்னையும் நீங்கள் அறியவில்லை, என்னை அனுப்பின டேடியையும் அறியவில்லை. என்னை அறிந்திருந்தால் டேடியை அறிந்திருப்பீர்கள். என்னை அறிந்திருந்தால் வார்த்தையை கற்பித்தார்கள், வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள், அதிலே உள்ள உண்மையிலே நடக்கவில்லை. அதனால் யேசுவாவை அறியவில்லை, அதனால் டேடி யேசுவாவை வெளிப்படுத்தவில்லை. மத்தேயு 11:27 பொய்யர்களுக்கு யேசுவாவை டேடி வெளிப்படுத்த மாட்டார். அதனால் பரிசேயர் கூட்டம் அறியவில்லை. பரிசேயர் கூட்டம் இதை பாருங்க, ஜான் தி பேப்டிஸ்ட் மனம் திருப்பதற்கு எதுவான பேப்டிசம் அமிழ்த்தி செய்கிற முழுக்கு இம்மர்ஸ் அதை கொடுத்து கொண்டிருந்தான். ஏழாவது வார்த்தையிலே மத்தேயு 3:7 பரிசேயரிலும் சதுசேயரிலும் வந்துட்டு கூட்டம், மெய்ப்பர்கள், போதகர்கள், மாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வேதபாரிகள் இவங்க கொஞ்ச பேர் அநேகர் பரிசேர் சாசேர் தன்னிடத்திலே ஞானஸ்தானம் பெறமண்டு வருகிறதை கண்டு என்ன சொல்றான்னு பாருங்கோ. குட்டையன் பாம்பு குட்டிகளே, உடையன் பாம்பு சந்ததிகளே, brood of vipers, இதான் பாம்பு. இது மண்டகளில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. இதுக்கு பகலிலே கண் தெரியாது.
கொண்டு போகும். இது கொத்தினால் ஒட்டையின் பாம்பு சந்ததிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பழங்களை கொடுங்கள். தப்பு சொல்லாதே. நாங்கள் கிறிஸ்டின், நான் அது என்ன இது ஆவிக்குரிய கிறிஸ்டின் பாட்டு. இந்த கல்லுகளிலே இருந்து தேவன் தமக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளை அவன் விசுவாசத்திலே நடந்தான். ஆபிரகாம் மகனை கொண்டு போய் பலிபீடத்தில் கொடுக்க கூட அவன் அஞ்சவில்லை. தேசத்தை விட்டு வெளியேறினான். எங்க போறோம்னு தெரியாம What a farewell, goodbye, would have been. இருந்த இடத்தை விட்டு மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். பேப்டிசம் எடுக்க வாரியா? நீ பாட்டு களவெடுத்தனியா? அந்த காசை திருப்பி கொடு. காணி எடுத்த நீயா? கொண்டு போய் உறுதியும் சேர்த்து கொடு. வர கொடுத்த நீ என்ன செய்தாய்? அதான் சொல்ற. இப்ப படியா இருக்கு எதிர்மாறு. அதான் அவன் கூப்பிட்ட பேர் புட்டையன். பாம்பு பாம்புகளின் சந்ததியே. இது குட்டிகளை என்று போட்டிருக்கு. புள்ளையன் பாம்பு சந்ததியில வந்தாங்க. மாயமான கும்பம், உண்மையற்றவர்கள் ஞான சான்றம் எடுக்க வர்றாங்க. எத்தனை பேய்கள் ஞான சான்றம் எடுத்து போட்டு குத்தி இருக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள்ல. நீ உண்மையை விரும்பினால் நான் உண்மையை சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள்வாய். நீ பொய்யனாய் இருந்தால் பிரஷர் குக்கர் ஸ்டப்பர் தூக்கிவிட்ட மாதிரி அப்படித்தான் வெறும் கோபம். பொய்யர்களுக்குத்தான் உண்மை வெளிவந்தால் கோபம் வரும். உண்மை உள்ளவர்களுக்கு அதை விரும்பி கேட்பார்கள். யேசுவா சொன்னார் யோவானன் 18:37 எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள், போதகர்கள், பாஸ்டர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் யேசுவை சந்தித்தார். என்ன விதமான வார்த்தைகளை பேசினார்? ஜோன் தி பேப்டிஸ்ட் பாருங்களில் கண்டுட்டான். பரிசேயர் கூட்டம், பாஸ்டர்ஸ் அண்ட் பைபிள் டீச்சர்ஸ் வாரது. ஓ ஞான சனம் உங்களுக்கு வேணும். எனக்கு ஞாபகம் வருது, இயேசு ஜீவிக்கிறார். அதில் தலைமையை வச்ச பிரதர் ராஜேந்திரம் அவர் எனக்கு நேரடியாக சொன்னது. ஒரு இடத்துல போய் ஞானசான ஜனங்கள் கொடுக்கிறேன். ஒரு ஆளை கொண்டு போய் தண்ணியில் அமர்த்த போக துப்புரை அடிச்சாத எளிமையை அது சொன்னதாம். நான் எடுக்க மாட்டேன், என்ன முதல்ல வழி அனுப்பி போட்டு அவனுக்கு கொடு. இப்ப மாதிரி இருக்கு.
சூழ்நிலையிலே நடந்த கூத்துக்கள் பல இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஒன்றுக்கு இருக்கும் பேப்டிசம் பூல்ல இவர்கள் மேய்ப்பர்களாக, பூதையர்களாக, வேதபாரர்களாக, பாஸ்டர்ஸ் ஆக, வழிகாட்டிகள், கைட்ஸ் ஆக இருந்தும் பிசாசை தகப்பனாக கொண்டு அப்படியே ஜனங்களை வழி நடத்தி கற்பித்தார்கள். முதலில் அவர்களுக்கு மட்டும் தெரியவில்லை, பிசாசு அவர்கள் தகப்பன் என்று தெரியவில்லை, ஜனங்களுக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் யேசுவா வார்த்தை கொடுக்க எங்களுக்கு இப்ப தெரியும், உனக்குள்ள டீமன். அப்பொழுது யூதர்கள் அவர்கள் மறுபடியாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் உங்களுக்கு பிசாசு பிடித்தவன் பிழையான மொழிபெயர்வு, உங்கள் உமக்குள்ளே பேய் என்று எங்களுக்கு தெரியும், உமக்குள்ளே டீமன் என்று எங்களுக்கு இங்கிலீஷ். பிசாசு பிடித்தவன் பிழையான மொழிபெயர்ப்பு. தேவாலயத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அசுத்தாவி உள்ள மனுஷன். யேசுவா பிரசங்கம் பண்றதை கேட்டு கத்தினான். மார்க்கு முதலாம் அதிகாரம் இவங்களுக்குள்ள எத்தனை பேர் இருந்திருக்கு. யேசுவா நடி அதிவந்த தேவனாலே அனுப்பப்பட்டவர், அவராலே உண்டானவர். நான் உலகத்தான் அல்லாதது போல சீஷர்களை நோக்கி, இவர்களும் உலகத்தார்கள், இவங்களை சொல்லுவாரா? இந்த வேதபாரர்கள், பரிசேய சதுசேயர், கள்ள பூதர்கள், கள்ள பாசர்கள், கள்ள மேய்ப்பர்கள் சொல்லுவாரா? இவர்கள் உலகத்தார் அல்ல. என்னதான் செய்து கிழமை தோறுமோ அல்லது மாதம் தோறுமோ இந்த பரிசெயல் கூட்டம், இந்த உடுப்புகளை துவைச்சிருப்பார்கள் நான் அறியேன். அவ்வளவும் கழுவமான நீங்கள் உங்கள் தாப்பனாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள். பிசாசினால் உண்டாகிய, பிசாசை தகப்பனாக கொண்டு போதையர்கள், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், திகதரிசில பொதர்கள் எல்லாரும் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள். ஷோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் ஒரு கூட்டத்தில் இருந்தவர்கள் அந்த கூட்டத்தின் வாசலை அடிச்சுடைச்சு கொண்டு போறது உள்ளுக்கு நடியுமானுமா? ஓடி வலிக்குது இல்லையா? யார் அது? Pharisees and Company Unlimited. Unlimited.
தேசம் கதை உடைப்பற உங்கள் தகப்பனின் இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு ஆரம்பத்திலே தள்ளிவிடப்பட்ட நேரம் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். கோபம் உண்மை அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் உண்மையிலே நிலை நிற்கவில்லை. உண்மை இல்லாதவர்கள் உண்மையிலே நிலை நிற்கிறது எப்படி? உண்மை வார்த்தை, ஆலோசனை, கட்டளைகள், கற்பனைகள், போதனைகள். இதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டியது. அவர்கள் இவைகளை கற்பித்தார்கள், மோசியின் புத்தகங்களை கற்பித்தார்கள், இருதயத்திலே இல்லை. மண்டையால வந்து சொல்லிக் கொடுத்தது. உண்மை வார்த்தை அவர்களுக்கு இல்லை. தாப்பன் பேய் எப்படியாய் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் 2022 இவைகள் வழியாகிறது எப்படி பிடிக்கலாம்? இவர் உள்ள தாப்பனா மகன பொய் சொல்லி தெரிகிறது. வீடு வீடாக விதவைகள் மற்றாக்கள் ஒன்றும் தெரியாதவர்கள். வாங்கள் வாங்கள் வாங்கள், நாங்கள் சபை கூடியிருக்கிறோம், நான் தான் மேயர், நாங்கள் பெரிய மாநகர சபை. நடந்ததோ அதை இப்பொழுது பார்க்கலாம். சும்மா போய் கண் திறக்கப்பட்ட குருடனு துரத்தி துரத்தி கேட்டுக்கொண்டிருந்த இந்த பரிசை கூட்டம், அதுக்கு நான் பிறகு வர்றேன். அட சும்மா விடுகோவன், உனக்கு சந்தோஷம் இல்லை? இவன் நடிக்கிறான். ஒரு வருஷம் தேடி தெரிஞ்சதுக்கு இந்த டைரக்டர் இப்படியான ஒருவனை குருடனாக நடிக்க வைக்க பல்வேறு செயல எத்தனையோ இல்லை. அப்பங்க இருந்த ரூட் கேனாலும் அதுவும் எதுவும் நீங்களும் அவருடைய சீஷராக போறீங்களா? போச்சு. அதான் நான் சொன்னேன், திராய்மடுவில் இருக்கிற பரிசெயர் கள்ள கூட்டம் உண்டு. அதுக்கு பின்னால தெரிகிற அந்த குஞ்சுகள் கோழி குஞ்சல் எங்கள்ட வார ஒரு தாயினிடத்துல கேட்ட நேரம், நீங்க ஏன் அங்க போறீங்க? அங்க ஒன்றுமே இல்லையே, அங்க சபை கூடுதலுமே. எங்களுக்கு இருக்க கூடுதல் இப்ப கிட்டடியில கேளுங்க. இந்த புதினத்தை நீங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாமான எல்லாம் கிடைக்கும். அந்த மனுஷன் சொன்னதான், அதுக்கு தானே நீங்க கூப்பிடுறீங்க? நான் அங்க போறது சாமான எடுக்கல, அங்க போற டைரிக்கு சாமான கொடுக்க. ஆளை விடு, மனுஷி வந்துடுது.
மனசை பார்த்தீங்களா? இந்த அந்த குஞ்சுகள் பரிசைய கூட்டத்துக்கு ஆக்கள் எடுத்து கொடுக்க பார்க்குது. ஆந்தைகள் தான் போய் சேரும். அவனிடத்திலே உண்மை இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது அந்த சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவுக்கு அவுக்கண்டு பொய் பெயர்கள் ஒருவன் இப்ப பாத்தராக இருக்கிறான். நான் சொன்ன மொழியை உடையவனாக இருக்கிறான். இந்த ஆந்தைகளின் மொழி பொய் பேசினா அப்புறம் என்ன மொழிவாரு? அந்த ஆடுகளுக்குள்ள ஓனாயி மொழியை கண்ணு கண்டுபிடிக்க இல்லாதா? இதான் அந்த ஆடு என்ன பார்க்கவே பயன்பட்டுக்கு. ரெண்டு கண், வாய், மூக்கு ஆட்டை போல, ரெண்டு காது, ஆனா பாருங்க கொஞ்சம் துக்கமா இருக்கு. ஏன் ஆட்டுல வாய வைக்கல இன்னும்? அதான் துக்கம். யேசுவா இதை சொன்னார், அதான் போட்டு கட்டுற படிக்க. ஆட்டு தோலை போத்து கொண்டு வரும் ஓநாய்களுக்கு கவனம். மத்தியோகங்கள் வெளியான கிறிஸ்தவன் உள்ளே ஓநாய். நாற்பத்தி ஐந்து, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. உலகத்தார் விசுவாசிக்க முடியாது உண்மையை. உண்மை உள்ளவன் எவனோ அவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசுவா சொன்னார். யோகானன் 18:37, தேவன் இப்படியாய் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது எத்தனையோ பேர் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நடந்து உண்மை உள்ளவர்களாக யேசுவாவின் வார்த்தைகளை பின்பற்றினால் வர இருக்கும் குரட்டு ஜனங்களை அற்புதமாக அவரோடு சேர்ந்து நதியோடும் மகனோடும் வழி நடத்தலாம். ஆயத்தமாகியிரு இங்கே இருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த வார்த்தைகள் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது இருதயத்திலே இருக்க வேண்டும். தகுந்த வேளையிலே பானையில இருந்து எடுத்து அவங்களோட பிளேட்ல போடுறதுக்கு, அவங்க கேள்வி கேட்கிற நேரம் அதுபடி, அப்ப இவங்க என்னப்படி நீ மறுபடி கொடுக்க வேண்டும். அதுக்கேற்றபடிதான் வரி வரி அங்கு உனக்கு கற்பிக்கிறார். மெய்ப்பனாக அப்போஸ்தலனாக போதையராக பாஸ்டராக நினையாது. அது அவர் தெரிந்தெடுக்கிற ஒரு காரியம். No way anybody can choose. Never. I can show scriptures. There were Vikings. Aaron, அவனுக்கு பெற்ற ஊழியத்தை அவன் தெரிவு செய்யவில்லை. மோசேயின் அண்ணன் நரி சொன்னார். அவனது
ஆசாரிய ஊழியத்தை குறித்து, அவனது பிள்ளைகளை குறித்து. மோசே தானாக தெரிவு செய்யவில்லை, அவர் கோபமூட்டினார். இன்னைக்கு இணைந்துட்டு எனக்கு பேச தெரியா வெறியான் கோபம் வந்தது அவருக்கு. ஒருக்கா வாயை கொடுத்தது மனுஷனுக்கு. அவரால் அழைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்கள் இப்படி பிடிக்கலாம். They will never please people. ஜனங்களை பெரியப்படுத்த மாட்டார்கள். இந்த பிரசங்கத்தை சொன்னால் இருக்கிற முக்கவாசி ஜனம் ஓடிடும். அதுபடியால் வேண்டாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டது. யார் என்னை நீங்கள் குற்றப்படுத்தக்கூடும்? நான் உண்மையை சொல்லி இருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இந்த நிலைமை இன்று வரை உலகங்கு இலங்கையிலே மட்டக்களப்பிலே இயேசுவா கேள்வி கேட்கிறார், நான் உண்மையை காய்கிறேன், நீங்களே என்ன விசுவாசிக்கிறேன். அவருக்கு மறுமொழி தெரியும். அங்க மேலே சொல்லி போட்டார், உங்களை தகப்பன் பெயண்டு பெயர பிள்ளைகள் எப்படி உண்மையை விசுவாசிப்பது? பரிசுத்தாவி என்ற மூன்றாவதால் அதி உயர்ந்த தேவன் டாரி, இரண்டாவது அவருடைய மகன் யேசுவா இயேசு கிறிஸ்து, மூன்றாவது ஒரு பரிசுத்தாவி என்றிருந்தால் அவர் சொல்லி இருக்க மாட்டார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பரிசுத்தாவியை மறந்துடாதீங்க. சொன்னவர ஏன் உனக்கு விசுவாசிக்க முடியும்? நீ பொய்யன், பொய்ச்சி பொய்ச்சி உள்ளாரே ஏதாவது நீ உண்மையிலே இருந்து வரவில்லை. நீ மனதால் என்ன பரிசெயல் போல பின்பற்றினாய். உள்ளுக்கு உண்மை இருக்கவில்லை. சுத்தம் மாயமான கும்பம். Embalmed with hypocrisy. அப்படி என்ன செத்தாக்களுக்கு இப்ப செய்யறது? எங்கட வாலிபாதெல்லாம் வயத்த பட்டி போட்டு குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு பஞ்ச எல்லாத்தையும் என்னவோ மருந்தொண்டு போடுவாங்க. பத்து விடுக்கமான அதையெல்லாம் தான் எடுத்து வளவிலையை தாட்டப்படுவார்கள். உள்ளுக்கு இருக்கிற மீன்ல இருந்து வளைச்செடுக்கிற மாதிரி தப்பான காரியங்கள். அதுலேயும் அவன் குறை சொல்றதிலையும் சூனியத்திலையும் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஃபினிஷ். அந்த காணி சாபத்துக்குள்ளாகும். நான் அது வேறு டாபிக். நாற்பத்தி ஏழு. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வார்த்தைக்கு சொற்களுக்கு செவி கொடுக்கிறான். இது
அவர் ஒரு உண்மை இருக்கா சொல்லி வாயால கத்து கொண்டு ஓடாத தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சபை கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறாதபடியால் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அவர்கள் உலகத்தார், அவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள் போதையர்கள். அந்த நேரம் இருந்த வழிகாட்டிகள் கைட்ஸ் பைபிள் டீச்சர்ஸ் இவர்கள் தான் பரிசேய சாசேயர் வேதபார்கள் தான் வந்து நோண்டி கொண்டு தெரிஞ்சது. இயேசு அவரிடத்தில் கேள்விகள் கேட்டு அவரு பொறியில அகப்படுத்த தப்பன்யார் எங்கே இருந்தார்கள் தேவாலயத்தில் யாரை வழி நடத்தினார்கள் தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை. இப்பொழுது இருக்கதா நிறைய இந்த கொரோனா வந்து பெரிய அசைவெல்லாம் ஏற்படுத்தி கூட்டு குழப்பி அடிச்சு எல்லா இடமும் ஆடுகிறது. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இம்ரான், அவர் ஒரு கிரிக்கெட்டர், அவர் மேட்ச் முடிஞ்சு வச்சாம் கிரிக்கெட் மேட்ச். காது உள்ளவன் கேட்க கடவன் எங்கேயும் அசைவுகள் நடக்கிறது. அக்காச்சி தலைகளாவுல தேவனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அக்காச்சி அக்கா தமிழ் அக்காச்சி பிள்ளைகள் கூப்பிடுற அக்கி சிங்களம் கட்டுக்கதை காணும் குறிகளை அபத்தமாக்கி குறை சொல்லுகிறவர்களை நேர்மூட மூடராக்கி முட்டாள்களாக்கி குறை சொல்றாக்களை ஞானிகளை வெக்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக்குவேன். யார் சொன்னது? டாடி. யேசுவின் டாடி, நம்முடைய டாடி. டாடி சொன்னபடி செய். இந்த காலகட்டம் தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசு பிள்ளைகள் யார், உலகத்தாருக்கும் வெளியே வந்தவர்களுக்கும் மோதல். எப்பயோ ஒரு ஊழியக்காரன் அவர் நித்திர அடைந்திருந்தார். எப்படியாங்க மோசே மந்திரக்காரர்களை எதிர்த்தானோ தேவன் அவனுக்கு பின்னால், எப்படியாக எலியா யேசபேல் மந்திரக்காரி எதிர்த்து நின்றானோ அங்கால அவருடைய கோலியாத் 850 பேர் போதகர்கள் மேய்ப்பர்கள் அவர்களை வழிநடத்த இங்கால எலியா தேவன் அந்த மணியை ஏற்படுத்தினார்.
அவர் செயலே தடுக்கிறவையா? உன் தேவன் யார்? நீ ஆயத்தப்பா, ஏதாவது உலகத்தாரிய அறியதண்டு முடியும். நிறைய அக்கள் போடுறாங்களே, அவர்கள் அறிவை பைத்தியமாக்குவேன். இப்படியான முடிவு காலங்களிலே அறிவுந்தது தேவனை அறிந்த ஜனங்கள் பெரிய பராக்கிரமம் செய்வாங்களாம். அதாவது they will have a fight. I think it must be 11 அதிகாரம் 24 பாருங்க. They will do great exploits, those who know their God. தங்கள் தேவனை அறிந்தவர்கள். 22-23 உடன்படிக்கைக்கு துரோகியாக இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ளமாக்க தாக்குவான். இதை பாருங்க, என்னையோ பார்க்க போய் என்னையோ வருது. உடன்படிக்கைக்கு துரோகிகள் யார்? கட்டளைக்கு கீழ்படியாத எல்லாரும். அவர்களை இச்சக பேச்சினால் இந்த அந்திக்கரிசு இந்த மனுஷன் வலுவழுத்த நல்ல சீனி போலை பேச்சுகளினால் கள்ளமாக்கத்தாராக்குவான். கள்ளமாக்க தேவனுடைய வழி இல்லாமல் வேறு ஒரு வழி. அதுக்கு பிறகுதான் நாங்கள் வருது. நான் சொன்னது தங்கள் தேவனை தங்கள் உன்னை கிழுத்து கொண்டவர் உன் குடும்பத்திலே உன்னை அவர் தானே பிரித்தெடுத்து இழுத்தது. இப்ப என்ன வார்த்தையிலே களி கூறுகிறாய், ஈஸ்வாவிலே களி கூறுகிறாய், பாடிக்கொண்டு தெரிகிறாய். தங்கள் தேவனை அறிந்தவர்கள். யோகானன் 17:3, மத்தியாகு 11:27, அறிந்தவர்கள் ஜனங்கள் திட்டம் கொண்டு they will be strong, அதை கேட்டபடி செய்வார்களாம். ஏழு முகமே ஒன்று செய்ய எத்தனை பெய்கள் அழுப்பியோடு இருந்தது. நாங்கள் இது படிக்கிற நேரம் இங்க படிச்ச கலைச்சு கொண்டு ஓடி தெரிஞ்சதான். இந்த மொழிபெயர்ப்ப பாருங்க, வடபகுதி ராஜா பொய்களையும் இச்சகமாய் இச்சக பேச்சையும் பயன்படுத்தி. யாரது? பெய். அந்த மனுஷனுக்குள்ள பெய், யேசுவாவுக்குள்ள டேனி, அவனுக்குள்ள ஜோசுவரை வந்து இறங்கிடுவான். அந்த பேச்சையும் பயன்படுத்தி
பரிசுத்த உடன்படிக்கையை பின்பற்றுவதை யூதர்கள் கைவிடும்படி செய்வான். பரிசுத்த உடன்படிக்கை, அவர் வார்த்தையோடு உடன்படிக்கை பண்ணினார். வார்த்தை யேசுவா, அவரை புதிய உடன்படிக்கை ஒன்றும் புதிதாக்கவில்லை, எல்லாம் புதிதாக்கப்பட்டது. அதாவது அங்கேயும் உபாகமம் 6:6 இந்த வார்த்தை இருதயத்திலே வைத்துக்கொள். எத்தனை இடத்துல? அதான் புதிய உடன்படிக்கை. எரேமியா 31:31 என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுள். இப்படியான ஆக்களை என்ன செய்வானாம்? கட்டளைகளுக்கு கீழ்படுகிற ஆக்களை அதை கைவிடும்படி செய்வானாம். அந்த யூதர்கள் மீண்டும் மிக மோசமான பாவங்களை செய்வார்கள். ஆனால் தேவனை அறிந்த அவருக்கு கீழ்படுகிற யூதர்கள், யூதர்கள் என்று போட்டிருக்க பலம் பெறுவார்கள். அவர்கள் திரும்பி எதிர்த்து போராடுவார்கள். What does it say in English? 11:32, put it. Oh, look at this idea of Israel. What about you? Eppadi angada raanuvam irukku? God will display strength. Who know their God will display strength and take action. Take action. Come on. Yarun Devan. Kante. Abadi thanje. Ade kathu koda. Paral. Avan toilet ku poitan. Adhan avanukku kekkudilla. Appadi puttirukku. காத்து கத்தண்டு கத்தை நாங்கள் கையை கிழிச்சாங்கள். அடே பகால் வா வா, அது ஒரு பேய் தரிவிடணுமே அவர் வாரதுக்கு. என்ன யோசிச்சா? The way this age is going to end, you must be ready. நாங்கள் ஆயத்தமாயிரு. தேவனை அறிந்த ஜனங்கள், they will do great exploits. குறை சொல்லுவேன், சாபப்படுவேன், அதை செய்வேன், பண்ணிப்பார். ஓகே, சோ யேசுவாவில் சம்பாஷணையிலிருந்து அந்த நேரத்து பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், கைட்ஸ், வழிநடத்துகிறவர்கள் 5 ஊழியங்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. யேசுவையினும் வந்து அதுக்கு வழியை திறக்கவில்லை. அவர்கள் தங்கள் தகப்பன் விசுவாசன்று அறியாது இருந்தார்கள், தேவாலயத்தில் இருந்தார்கள், ஜனங்களை வழி நடத்தினார்கள், சந்திவெடிகளிலே எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணினார்கள். அநேக வார்த்தைகளினால் திரும்ப திரும்ப அவங்களை பார்த்துட்டேன். நீங்க அவங்களை போல சும்மா திருப்பி திருப்பி உடைஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அந்த நாளையில சொல்றோம் நாங்கள், கிடைக்கிறீ 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 என்று. அதுல வந்து பிறகு தூக்கி வைக்க வேணும் அங்கால. அவன் எப்படி இருக்காது?
நீங்க கேக்குறதுக்கு முன்னாரு உன் டேடி அவருக்கு தெரியும் என்ன கேக்க போறாயண்டு. நாங்கள் ஜீவிக்கும்படிக்கு எங்கட புறப்பட்டவர் இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாள் அவர் எதுவுமே இல்லாம போட்டும் அவருக்கு தெரியும் எப்படி சப்ளை பண்றன்னு. Receive the blessings now. Yavareka, Yehovah, Vashmarika. Yair, Yehovah, Palavele, Kavivaneka. Isa, Yehovah, Palavele, Kavazamika, Shalom. Yehovah, Ungli, Asurith, Ungli, Kaparaga. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கருமையாக இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பெயரில் வழிநடத்தல் இன்றைக்கும் எங்களுக்கு கிடைத்தது. அவருக்கு நாளைய தினத்தில் அவரது அசைக்க முடியாத பார்த்தே தொடருவோம். Get ready for fight. Are you fighting? இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது. உன் வீடு உன் அறை இருளாய் இருக்கிறது. Why you take a torch? எங்க போனது இருள்? அதுக்கு ஒப்பிடுகிறார். Thank you. God bless you. See you tomorrow. Shalom.